புகாரின் அறிவிப்பு, அரசின் நிதி ஒதுக்கீடு, அரசியல் நிகழ்வுகள், ராணுவ கண்காட்சிகள், தலைவர்களின் பேட்டி, அரசு துறைகளின் செயல்பாடுகள் என எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரமும் அரங்கேறியுள்ளன. அவற்றின் முக்கியமான நிகழ்வுகளுடன் இதோ இந்த வாரம் இந்தியா நிகழ்ச்சிக்கு போகலாம். கொரோனா எனும் கண்ணுக்கு தெரியாத கிருமி இன்று மனித குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருப்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், வெளியில் செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு உத்தரப்பிரதேசம் வேலைவாய்ப்பு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், கோவிட்19 தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள சிரமங்களை கடந்து செல்ல ஒவ்வொருவராலும் இயலும் என்று கூறினார். இந்த நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் வரை முகத்தை முகக்கவசத்தால் மூடிக்கொள்வது மிகச்சிறந்த தடுப்பு நடவடிக்கை என்று அவர் கூறினார். தொற்று பரவி வரும் சூழலில் மக்களை ஊக்கப்படுத்தி இந்த பேரிடரை ஒரு வாய்ப்பாக உத்தரப்பிரதேசம் மாற்றியிருக்கும் விதம் குறித்து பிரதமர் மனநிறைவை வெளியிட்டார். மற்ற மாநிலங்கள் சுயசார்பு உத்தரப்பிரதேச வேலைவாய்ப்பு இயக்கம் குறித்த பல அம்சங்களை கற்கும் என்றும், இவற்றினால் அவை ஊக்கம் பெறும் என்றும் அவர் கூறினார். உலகில் மிகப்பெரிய சிக்கலை கொரோனா ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசம் துணிச்சலையும் அறிவுடைமையையும் காட்டியிருப்பதாக பிரதமர் புகழ்ந்துரைத்தார். இந்த சூழ்நிலையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கையாண்டு வெற்றி பெற்றிருப்பது பாராட்டத்தக்கது என அவர் கூறினார். ஜோ ஸ்ரமிக் பாஹர் சே ஆ ரஹே தே உன்கே லியே பஹுத் ஹி கம் சமய மே லக்பக் 60,000 கிராமீண निगरानी समितियों का गठन किया गया। ये अपने आप में बहुत बड़ी बात है। जन भागीदारी, जनता को जोड़ दिया, 60,000 निगरानी समितियां बना देना। इन समितियों ने गांवों में क्वारंटीन की व्यवस्था विकसित करने में बहुत बड़ी मदद की। நாடு முழுவதும் பரவி இருந்த 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடந்த சில வாரங்களில் உத்தரப்பிரதேசத்திற்கு திரும்பி வந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். ஏழை மக்கள் பட்டினியுடன் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசு முன்னெப்போதும் காணாத வகையில் உழைத்திருப்பதாக பிரதமர் பாராட்டினார். தொழிலாளர்களின் வருமானத்தை பெருக்கும் வகையில் ஏழைகள் வேலைவாய்ப்பு இயக்கத்தின் கீழ் கிராமங்களில் பல்வேறு பணிகள் துவக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஊரகப் பகுதி மேம்பாடு தொடர்பான திட்டங்களின் கீழ் சிறு குறு நடுத்தர தொழில் அலகுகளில் சுமார் 60 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும், இவை தவிர ஆயிரக்கணக்கான பேருக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முத்ரா திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா பாதிப்புகள் உலக நாடுகளை பல விதங்களில் முடக்கி போட்டாலும் வழக்கமான சில நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் கொரிய போரின் 70வது ஆண்டு தினம் இந்த வாரம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கொரிய அதிபர் மூன் ஜே மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த இராணுவத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது மரியாதையையும் செலுத்தியுள்ளார். கொரிய குடியரசின் 70வது ஆண்டு கொண்டாட்டங்கள் சியோலில் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய வாழ்த்து செய்தி அந்த விழாவில் வீடியோவாக ஒளிபரப்பப்பட்டது. கொரிய அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அந்நாட்டு போரின் போது இந்தியா அளித்த பங்களிப்பும் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த போரின் போது இந்தியா சார்பில் 60க்கும் மேற்பட்ட கள மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டதையும் விழாவில் அந்நாட்டு அதிபர் எடுத்துரைத்தார். மேலும் அந்நாட்டு இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான மருத்துவ உதவிகளும் இந்தியா சார்பில் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் கொரிய மக்களின் கடின உழைப்பு மற்றும் பொறுமை அந்நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவி உள்ளதாகவும், அந்நாட்டு அதிபரின் முயற்சிகளுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். கொரிய தீபகற்பத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட இந்தியாவும் இந்திய மக்களும் விரும்புவதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். சில நேரங்களில் அரசு முடிவுகள் அபாரமாக இருக்கும். அப்படி ஒரு முடிவு இந்த வாரம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பல மாநில கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், 1482 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 58 மாநிலங்களுக்கு இடையிலான கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை இனி ரிசர்வ் வங்கியின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். இது தொடர்பாக அவசர சட்டம் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார். இந்த முடிவின் மூலம் 1540 வங்கிகளில் முதலீடு செய்துள்ள 8,60,00,000 முதலீட்டாளர்கள் 4,48,000 கோடி ரூபாய் பணத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவைக் கூட்டத்தில் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் முடிவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஆணையத்தின் பதவிக்காலத்தை 6 மாதங்கள் நீட்டிக்கவும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷி நகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிப்பதற்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் சிஷு பிரிவில் கடன் பெறுபவர்களுக்கு 2% வட்டி தள்ளுபடி திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும், தகுதியான கடன்தாரர்களுக்கு கடந்த மார்ச் 31 முதல் ஓராண்டுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். முத்ரா லோன்ஸ் ஆப்கோ பதா ஹை லக்பக் 18-20 கரோட் லோகோ கோ மிலே. ये सबसे बड़ा स्मॉल लोन प्रोग्राम्स है, एक तरह से दुनिया का सबसे बड़ा स्मॉल बैंक लोन का प्रोग्राम है। इसके अंतर्गत एकदम ही छोटा, जिसका 50,000 तक का लोन होता है, ऋण होता है, उसको शिशु लोन स्कीम कहते हैं। और इस ऐसे 9,37,00,000 लोगों को लोन मिला है। इन लाभार्थियों को अब ब्याज में 2% की छूट मिलेगी। மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், பால், கோழிப்பண்ணை தொழில்கள் மற்றும் இறைச்சி பதப்படுத்துதல் தொழில்களுக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தூத் ஓர் மீட் கி ப்ரொடக்டிவிட்டி குணாத்மக் ஹம் ரக்கேங்க, தூசரே தரப் கிசானோ கரீபோ கே ஹாத் கோ பி இஸ்ஸே மஜ்பூத் கரேங்க. ஆஜ் தக் தேஷ் மே கபி ஐசா प्रोग्राम नहीं आया था कि 3% इंटरेस्ट सबमिशन, हम 2.5% का पहली बार 2018 में कोऑपरेटिव सेक्टर के लिए लाए थे 10,000 करोड़ का। கொரோனா தொற்றை தடுக்க அதிக பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு தாராளமான பிசிஆர் கருவிகள் வாங்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவிடும் வகையில் 50,000 வென்டிலேட்டர்கள் பிஎம் கேர்ஸ் நிதியத்தின் மூலம் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 50,000 வென்டிலேட்டர்களில் 30,000 வென்டிலேட்டர்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கிறது. மீதமுள்ள 20,000 வென்டிலேட்டர்கள் அக்வா ஹெல்த் கேர் உள்ளிட்ட பிற நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. இதுவரை 2,923 வென்டிலேட்டர்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1,340 வென்டிலேட்டர்கள் ஏற்கனவே மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஜூன் 2020 இறுதிக்குள் கூடுதலாக 14,000 வென்டிலேட்டர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக 1,000 கோடி ஏற்கனவே மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திற்கு 83 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு சீனாவிடமிருந்து நிதியுதவி பெறப்பட்டது குறித்து அந்த அறக்கட்டளையும் காங்கிரஸ் கட்சிக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். மத்திய சட்ட அமைச்சர் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத் இது தொடர்பாக ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2017 தில்லியில் இந்தியாவிற்கான சீன தூதரை ராகுல் காந்தி ரகசியமாக சந்தித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது கல்வானில் நடந்த மோதலின் போதும் நாட்டை காங்கிரஸ் தவறாக வழிநடத்துவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இதுபற்றி காங்கிரஸ் கட்சி எந்த பதிலையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படும் ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் தலைவராக சோனியா காந்தியும், அதன் உறுப்பினர்களாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ப சிதம்பரம் உள்ளிட்டோர் இருப்பதை ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த அறக்கட்டளைக்கு சீன தூதரகம் சார்பில் 2005 மற்றும் 2006 ஆண்டில் நிதி வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா, உண்மையான பிரச்சனைகளில் இருந்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பிஜேபி முயற்சிப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக எதுவும் தரவில்லை என்று சில எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறை கூறி வரும் நிலையில், தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்புகளை எதிர்கொள்ள மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மாநிலத்திற்கு மத்திய அரசு 6,600 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி சார்பில் மத்திய அரசின் ஓராண்டுகால சாதனை விளக்க காணொலி கூட்டத்தில் மாநில பிஜேபி நிர்வாகிகள் இடையே புதுதில்லியிலிருந்து உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இத்தகவலை வெளியிட்டார். தற்போதுள்ள இக்கட்டான சூழலில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு தேவையான நிதியுதவியை செய்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா நோய் தொற்றால் நாட்டில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலையில் மக்களுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து வருகிறது என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்திய சீன எல்லையில் சமீபத்தில் வீர மரணம் அடைந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த பழனியின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் 1975 இதே நாளில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை பிரகடனத்தை பற்றி நினைவு கூர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி 2வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஓராண்டில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று படைபலத்தை சுட்டிக்காட்டும் வகையில் கேட்பார்கள். அப்படி ஒரு படைபல அணிவகுப்பு ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் விமர்சையாக நடைபெற்றது. நாசி படையின் தலைவர் ஹிட்லர் தனது அசுர இராணுவ பலத்தை வைத்து உலக நாடுகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு 2வது உலகப்போர் உருவானது. இந்த போரில் ஹிட்லரின் படைகளை முன்னேறி சென்று தாக்கி ஜெர்மனி தலைநகர் பெர்லினை 1945 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சுற்றி வளைத்தது ரஷ்யா. பின்னர் ஜெர்மனி இராணுவம் சரணடைந்தது. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து உலகப்போர் முடிவுக்கு வந்தது. இந்த வெற்றி விழாவை ஆண்டுதோறும் மே 9ஆம் தேதி ரஷ்யா கொண்டாடும். அந்த வகையில் இந்த ஆண்டு 75வது வெற்றி விழா அணிவகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் கொரோனா பாதிப்பால் இந்த விழா தள்ளி வைக்கப்பட்டு இம்மாதம் 24ஆம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்குமாறு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்தார். அதை ஏற்று ராஜ்நாத் சிங் மாஸ்கோ சென்றார். சீனா உள்ளிட்ட சில நாட்டு தலைவர்களும் இதில் பங்கேற்றனர். மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த கண்கவர் அணிவகுப்பில் ரஷ்ய படைகளுடன் இந்திய இராணுவ வீரர்களும் பங்கேற்றனர். சீனா உள்ளிட்ட 18 நாடுகளின் படைகளும் இந்த கண்கவர் அணிவகுப்பில் பங்கேற்க அவற்றை அதிபர் புதினும் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பார்வையிட்டனர். தமது மாஸ்கோ பயணம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தமது இந்த பயணத்தின் மூலம் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்ய துணை பிரதமர் யூரி போரிசோவை சந்தித்து பேச்சு நடத்தினார். ஊர்கூடி தேர் இழுப்போம் என்பார்கள், ஆனால் ஊர்கூடாமல் தேர் இழுத்த சம்பவம் இந்தியாவில் நடந்துள்ளது. உச்சநீதிமன்ற அனுமதியின் பேரில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் பக்தர்கள் இன்றி நடத்தப்பட்டது. பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் தேர் திருவிழா மிகவும் உலக பிரசித்தி பெற்றது. பூரி தேர் திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் 23ஆம் தேதி தொடங்கி 9 நாட்கள் நடப்பது வழக்கம். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக
இந்த தேர் திருவிழாவிற்கு தடை விதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அதை ஏற்று உச்சநீதிமன்றமும் கடந்த 18ஆம் தேதி தேர் திருவிழாவிற்கு தடை விதித்தது. ஆனால் இந்த உத்தரவை மாற்றும்படி கோரி ஜெகநாத் சான்ஸ்கிருதி ஜகரானா மன்ஸ் உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. அதன் பேரில் தலைமை நீதிபதி அமர்வு ஜெகநாதர் ஆலய தேரோட்டத்தை திட்டமிட்டபடி தேரோட்டத்தை நடத்த அனுமதி அளித்தது. ஆனால் மக்களின் பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியது. அதன்படி மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி வீதிகளில் தேரோட்டம் வித்தியாசமான நடந்தது. பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த ரத யாத்திரை நாட்டு மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொரோனாவால் இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை கூட இல்லாமல் போய்விட்டது. இதனால் இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கு விண்ணப்பித்தவர்களின் கட்டணம் திருப்பி கொடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் ஹஜ் புனித பயணம் அடுத்த மாத இறுதியில் தொடங்க உள்ளது. வழக்கமாக உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் மக்கா மற்றும் மதினா நகருக்கு வருகை தருவார்கள். ஆனால் தற்போது கொரோனா பரவல் அச்சம் இருப்பதால் ஹஜ் பயணத்திற்கு சவுதி அரசு வெளிநாட்டினருக்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள விண்ணப்பித்தவர்களின் கட்டணம் திருப்பி கொடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். சுமார் 2 லட்சம் பேருக்கு இந்த தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்கு சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும், கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரைக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக கோவை மண்டல விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே உள்ள திருவாச்சியில் அமைக்கப்பட்டு வரும் நீரேற்று நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை நீரேற்று முறையில் 1,652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த கடந்த 2018ஆம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். மொத்தம் 24,468 ஏக்கர் நிலம் பயன்பெறும் வகையில் 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் 970 குளம் குட்டைகள் நிரப்பும் வகையில் இத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் அப்பகுதி விவசாயிகளுடன் உரையாடிய முதலமைச்சர் மாநிலத்தில் 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 1,433 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6,000-க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஏரிகள் விவசாயிகள் பங்களிப்புடன் தூய்மைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். 50 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றின் விதமாக அம்மா இருக்கின்ற போதே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். 1,652 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 24,500 ஏக்கர் பயன்பெறும். இதுல 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 970 குளங்கள் நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க இந்த திட்டம் பேருதவியாக இருக்கின்றது. நேரத்தில் கிடைக்கும். முன்னதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள், கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து வரும் திங்கட்கிழமை மருத்துவ நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை நடத்திய பிறகு மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் காலை ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து சிறு குறு தொழிற்சங்கத்தினருடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையான முயற்சி நம்முடைய அரசு எடுத்து வருகிறது. இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து அந்த ஊரடங்கு உத்தரவை சரியான முறையிலே தமிழ்நாடு அரசு பின்பற்றி காரணத்தினால் இந்த வைரஸ் தொற்று பரவலை இன்றைக்கு தடுக்கப்பட்டுகின்றன.
பரவலை தடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு வளர்ந்து வந்த நாடுகள், நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், இன்றைக்கு ஸ்பெயின், இத்தாலி, அதேபோல வல்லரசு நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நோய் பரவல் அதிகம் ஏற்பட்டு அதிக உயிர் சேதம் ஏற்பட்டுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட மாண்பு அம்மாவுடைய அரசு எடுத்த சரியான நடவடிக்கையின் காரணமாக உயிர் சேதம் குறைக்கப்படுகின்றது, பரிசோதனை அதிகரிக்கப்படுகின்றது, குணமடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகின்றது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய கடன் வசதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் கூறினார். வல்லரசு நாடுகளே கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க திணறுகின்றன என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்பை தமிழக அரசு கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் 2 பரிசோதனை நிலையங்கள் செயல்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நாள் ஒன்றுக்கு 250 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடைபெறுகிறது என்றார். தொழில்துறையை ஊக்குவிக்க நிதி ஒதுக்குமாறு பிரதமரிடம் 6 முறை வலியுறுத்தியதாகவும், திருச்சி மாவட்டத்தில் 6123 சிறு குறு நிறுவனங்களுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிப்காட்டில் 150 ஏக்கரில் உணவு பூங்கா அமைக்கப்படுவதாகவும், உணவு பூங்கா மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், டெல்டா மாவட்டத்தில் 25,10,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றார். குடிமராமத்து திட்டம் மூலம் 24,000 ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா காலம் இது என்பதால் தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊரடங்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கடுமையாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வாரம் இந்த பொது முடக்கம் மதுரை மாநகரிலும் தேனி மாவட்டத்திலும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 70,000 கடந்துவிட்டதை அடுத்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து ஏனைய கடைகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. வாகனங்களில் தேவையின்றி செல்பவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து மண்டலங்களுக்கு இடையே நடந்து வந்த பொது போக்குவரத்துகள் இந்த வாரம் நிறுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக மாவட்டங்களுக்கு உள்ளே மட்டும் அரசு பேருந்துகள் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் தேனி மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் அந்த மாவட்டத்திலும் முழு ஊரடங்கு இந்த வாரம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கடைகள் திறப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்வு நடக்குமா நடக்காதா என்ற சர்ச்சையில் மாணவர்களும் பெற்றோர்களும் இருந்து வந்த நிலையில், கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE பள்ளி தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. CBSE பள்ளிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வும், மார்ச் மாதம் 10ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளும் தொடங்கியது. பின்னர் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக சில தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. ஒத்திவைக்கப்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ஜூலை 1 முதல் ஜூலை 15 வரை நடத்த CBSE திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தேர்வுகளை ரத்து செய்ய கூறி ஒரு மாணவரின் பெற்றோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு இந்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது CBSE தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்தது. பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட பொதுத் தேர்வுகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் CBSE பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதி முடித்தவர்களுக்கு அதன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 3 பாடங்களுக்கு மேல் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரி கணக்கிடப்பட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 பாடங்களுக்கு மட்டும் தேர்வு எழுதியவர்களுக்கு சராசரியை கணக்கிட்டு அனைத்து பாடங்களுக்கும் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 அல்லது 2 பாடங்களுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு அகமதிப்பீடு, செயல்முறை தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மதிப்பெண் வழங்கும் நடைமுறையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்தும்படி CBSE நிர்வாகத்திற்கும் மத்திய அரசிற்கும் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் ஜூலை மாத மத்தியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நேரங்களில் காவல்துறையினர் நடத்தும் விசாரணைகள் விபரீதமாகிவிடும். இப்படித்தான் சாத்தான்குளத்தில் காவல்துறையினர் விசாரணையை தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்ட தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் இந்த வாரம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஊரடங்கு நேரத்தை மீறி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் போது இருவரும் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உயிரிழந்த தந்தை மகன் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே காவல்துறையினர் சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோவிட் காலகட்டத்தில் ரயில்வே துறையும் தன் பங்கிற்கு மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றன. அந்த வகையில் ரயில்வே தொழிற்கூடங்கள் சவாலை ஏற்றுக்கொண்டு தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள், சானிடைசர், முகக்கவசங்கள், கட்டில்கள் ஆகியவற்றை தங்கள் தொழிற்கூடங்களிலேயே தயாரித்துள்ளன. இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருள்களும் ரயில்வே கிளைகளிலேயே வாங்கப்பட்டன. அதன்படி இம்மாதம் 24ஆம் தேதி வரை 1,91,000 தனிநபர் பாதுகாப்பு அங்கிகள், 66 கிலோ லிட்டர் கிருமிநாசினி, 733,000 முகக்கவசம் போன்றவை இந்திய ரயில்வேயால் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் ஒவ்வொன்றும் தயாரிக்கும் இலக்கு 1.5 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த தயாரிப்புகள் அனைத்து தர நிலைகளிலும் பூர்த்தி செய்யுகின்றன. பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பாதுகாப்பு மாநாடு 2020 குஜராத் என்ற பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தளவாடங்கள் உற்பத்திக்கான 2 நாள் டிஜிட்டல் மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். இந்திய தொழில்கள் கூட்டமைப்பும் இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர்கள் அமைப்பும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் முக்கிய மனிதநேய மற்றும் புவியியல் பிரச்சினைகளில் நீடித்த தலைமையை அளித்து ஊக்கம் தரும் பொருளாதார சக்தியுடன் இந்தியா உலகளாவிய சக்தியாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த பல ஆண்டுகளாக நமது நாட்டில் செழித்துள்ள வளமையும் வர்த்தக பாதைகளையும் பாதுகாப்பதற்கு வலிமையான பாதுகாப்பு திறன்கள் தான் நமது நாட்டிற்கு பயன்படும் என்று குறிப்பிட்ட திரு ஸ்ரீபத் நாயக், பாதுகாப்பு துறையில் வலிமையான உள்நாட்டு செயல்திறனை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். குஜராத் மாநிலம் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் பரிணமித்திருப்பதாகவும், பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தளவாடங்கள் உற்பத்தி துறையில் சங்கிலி தொடர் இணைப்புகளை உருவாக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.